ஹாய், வெல்கம் டு சேவியர் ரேபிட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேபிட்ஸ்க்கு வீக்லி மெடிசன், டெய்லி மெடிசன், மந்த்லி மெடிசன் அப்படி கொடுக்கணுமா, ஆன்டிபயோட்டிக் அப்படி பண்ணணுமா, இல்லாட்டி விட்டமின்ஸ் கொடுக்கணுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணுறாங்க. என் ஃபார்மை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மந்த்லி மெடிசன்ஸ், வீக்லி மெடிசன்ஸ், சிக்ஸ் மந்த் மெடிசன் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம யாராச்சும் பண்ணுறோமா, மனுஷங்க யாராச்சும் பண்ணுறோமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. யாருமே ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது இல்லை. 6 மாதம் ஒரு கப் இன்ஜெக்ஷன் போட்டு வரோமா? இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம ரேபிட்ஸ்க்கெல்லாம் போடணும்? அது அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன், உங்கள் விருப்பம்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த ரேபிட்ஸ்க்குமே மந்த்லி ஒன்று அந்த மாதிரி மெடிசன் கொடுக்கறதில்ல. ஸோ அது வந்து அவசியமும் கிடையாது உங்களுக்கு. அது மாதிரி நிறைய பேர் நாட்டு வைத்தியம் பண்ணலாமா, இங்கிலீஷ் மெடிசன் பண்ணலாமா அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்கவுங்க விருப்பம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எது எனக்கு சீக்கிரமாக வந்து ரெடி ஆகுதோ, அதாவது எப்படி சொல்லுங்கள், இப்போது நீங்கள் சொரியெல்லாம் இருந்துன்னா, நான் சொரி இருக்குது இந்த ரேபிட்டுக்கு, இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாள்லேயே சரியாயிரும். ஸோ அதுக்கெல்லாம் நான் அலோபதி தான் யூஸ் பண்ணுவேன். ஒருவேளை அது சென்னையாக இருந்துன்னா மட்டும் மஞ்சளும் வேப்பனையும் இது பண்ணி வைப்பேன், மேலே போட்டு விட்டோன்னா நமக்கு சரியாகும், லேட் ஆகும். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மஞ்சள் போகாது. ஸோ அந்த ரெண்டு தான் பிரச்சனை. அதனால் மேக்ஸிமம் சொரிக்கு நான் வந்து இன்ஜெக்ஷன் அடித்து விட்ருவேன். ஐவர்மெட்டின் இன்ஜெக்ஷன் நீங்கள் தெரியலாம் உங்களுக்கு, அது போட்டு விட்ருவேன். அது போட்டாலே நமக்கு ஈஸியாக கியூரபிள் ஆயிரும், நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதேமாரி கழிச்சல் வந்து என் ஃபார்மில் மேக்ஸிமம் வராது. அதுக்குள்ள மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி வந்துன்னா கூட அதுக்கு வந்து நம்ம தென்னோவலை அது போடுறது தான் பெஸ்ட்டு. அது வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகிரும். மெடிசன் வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து குறையிறத விட இது வந்து ஒரு டைம் சாப்பிட்டுச்சுன்னா உடனே சரியாயிரும். ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, எது சீப்பாக இருக்கோ, எது குயிக்காக இருக்குதோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். சைட் எஃபெக்ட் இல்லாததை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மெடிசன் மட்டும் யூஸே பண்ணாதுங்க. அது வந்து நம்ம ரேபிட்டோட வாழ்நாளில் பாதி ஆக்கிறோம், அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த டைம் நமக்கு ஓகே ஆகிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் அது வந்து அதோட வாழ்நாளை பாதி ஆக்கிறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதுங்க. இது என்னோடய ஒரு ரிக்வஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்கவுங்க விருப்பம், சரிங்களா? சரி, ஓகேப்பா. நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன தான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மல்டி விட்டமின் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விமரால் இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி, ஸோ இது வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா க்ரோவிப்ளெக்ஸ் கொடுங்க, இது அதை விட சீப்பு கொஞ்சம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹைடெக் வந்து அது வந்து சொருக்கி கொடுக்கக்கூடிய மருந்து, அதை வந்து ஏன் 1 மாதத்துக்கு ஒருக்கா நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்குறாங்க, அது வந்து தேவையே கிடையாது. இப்போ சொருகி நீங்கள் வந்துட்டு உங்கள் ரேபிட்டே சொரிய இருக்குது, நீங்கள் வந்து மெடிசன் கொடுக்குறீங்க, ஹைடெக் கொடுக்குறீங்க அப்படின்னா 0.5 ml கொடுத்து 5 நாள் கொடுத்தாலே சரியாயிரும். ஸோ நீங்கள் மந்த்லி மந்த்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 0.5 ml கொடுத்து நீங்கள் 5 நாள் கொடுத்தா சரியாகாது. அது வந்து அதோட டோசேஜ் கூடணும். டோசேஜ் கூடனா தான் சரியாகும். டோசேஜ் கூடும்போது நமக்கு ரேபிட்ஸோட ஹெல்த் வந்து பாதிக்கும், சரிங்களா? அதே மாதிரி வீக்லி மெடிசன் கொடுக்கலாமா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கு நான் மெடிசன் சொல்லித்தரேன். மஞ்சள் இருக்குல்ல, நம்ம மஞ்சளும் குளுக்கோஸும், குளுக்கோஸு அப்புறம் வந்து மஞ்சள், இந்த டப்பாக்குள்ள இருக்குது மஞ்சள். மஞ்சள் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி டுவைஸ் கூட தண்ணியில் கலக்கி வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. நல்ல ஆன்டிபயோட்டிக், உங்களுக்கு சைட் எஃபெக்டே இல்லாதது. ஸோ நீங்கள் அது வந்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. குளுக்கோஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி டுவைஸ் நீங்கள் வந்து கலக்கி வைக்கலாம். இப்போ ஹீட்டான டைமில் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணலாம். ஆலோவேரா கொடுக்கலாம். ஆலோவேரா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கொடுக்கலாமான்ட்டு. ஆலோவேரா கொடுக்கலாம். சென்னையான ரேபிட்டு கொடுத்து அபார்ட் ஆயிரும், மேலுக்கும் கொடுக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டிகளுக்கு கொடுக்கலாம், அது நல்ல ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து கொடுக்கலாம். சென்னையாக இருக்கக்கூடிய முயலுக்கு மெடிசன் கொடுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் சட்டன் ஞாபகம் வந்து. தயவு செஞ்சு சென்னையாக இருக்கக்கூடிய ரேபிட்ஸ்க்கு மேலே மட்டும் ஏதாச்சும் சொறி வந்தாலும் மேலே போடுங்க, உடம்புக்கு மேலே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்ஜெக்ஷனோ மெடிசனோ தயவு செஞ்சு சென்னையாக இருக்கிறது கொடுக்காதுங்க. சிலது வந்து அபார்ட் ஆகிரும், மேக்ஸிமம் அபார்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து ஐவர்மெட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் அடிச்சு விட்டிங்கன்னா அடுத்த நாளே அபார்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதுங்க. சென்னையாக இருக்கிறத எந்த டிஸ்டர்பும் பண்ணாதுங்க. அது வந்து அது அது பாட்டுக்கு இருக்கட்டு. இப்போ சொறி, கண் நோய் அந்த மாதிரிலாம் வந்து வெளியே இருந்து தான் மருந்து போட்டு க்யூர் பண்ண பாருங்கள், சரிங்களா? அது ஒன்று சொல்லணுச்சேன். அப்புறம் ஒருத்தர் நாகர்கோவில் ஸ்லாங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பேசும்போது அந்த ஸ்லாங் வந்து நம்ம ஸ்லாங் வந்துடுது.
ஸோ அது பரவாயில்ல, இப்போவும் அப்படி தான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த ஸ்லாங் வந்துடுது. ஸோ ஓகே, தேங்க்யூ உங்களுக்கு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணால் எடுக்க முடியலை, எனக்கு 11 மணி 11:30 வரைக்கும் நான் ஃபார்ம்லேயே தான் இருப்பேன், புல் பறிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வேலை எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் 11:30 வரைக்கும் ஃபார்மில் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு எடுத்துகிட்டே அந்த மாதிரி வரதுனால ஃபோன் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியாது. சில டைம் நீங்கள் அடித்தாலும் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ, இப்போ உங்களுக்கு மெடிக்கல் அர்ஜென்சினா அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்குள்ளே வாய்ஸ் மெசேஜோ நார்மல் மெசேஜோ நீங்கள் பண்ணாலே போதும், நான் எப்போ பார்த்தாலும் உடனே ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் நான் இதிலே கொடுத்துருக்கேன், 9952130073, அந்த நம்பர் தான் அதிலே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபார்முக்கு வந்துடுறாங்க, ஃபார்முக்கு வர்றாங்க. அது என்ன பிரச்சனைனா ரேபிட் இல்லாத டைம் நிறைய பேர் வர்றாங்க, பாவம் வந்துட்டு வந்துட்டு திருப்பி போகிறாங்க. ஸோ அது ஒன்று, அப்படி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டு மட்டும் ஃபார்முக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டோ இல்லாட்டி கால் பண்ணிட்டோ ஃபார்முக்கு வர ஐடியா இருந்தேன்னா கால் பண்ணி கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு வாங்க. அப்புறம் வந்து விசிட்டர்ஸ் விசிட் பண்ணலாமா விசிட் பண்ணலாமான்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கொரோனா இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கனால ஃபார்மை வந்து யாரையுமே விசிட் பண்ண அலோவ் பண்ணலை, தயவு செஞ்சு ஃபார்ம் விசிட்டர்ஸ் நாட் அலோவுட் அந்த மாதிரி ஆகிப்போச்சு கொரோனா இஷ்யூஸ் ப்ராப்ளம்னால. சேல்ஸுக்கு இருந்தால் மட்டும் நான் அந்த குரூப்பில் தான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து இருந்துச்சுன்னா சொல்லுவேன், கால் பண்ணி கேளுங்கள். சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரி ஓகே, ஓவராலாக எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.